ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் மேட்ச் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் எயிட்டீன் ஏப்ரல் செவன் தேர்ட்டி பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ மகாராஜ் சிங் ஸ்டேடியம் இந்த நியூ ஸ்டேடியம் மூணு மேட்ச் வந்து இங்கே நடந்துருக்கு ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம் இது வந்து ஃபோர்த்து மேட்ச் மும்பை வந்து மீண்டு வராங்க ஸோ சிஎஸ்கே கூட லாஸ் ஆனாலுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராங்க எம்ஐ பி தவான் உள்ளே வரதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும் ஸோ அவங்க டீமை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அந்தளவுக்கு தான் அவங்க டீம் பர்ஃபாமன்ஸ்ன்றது இருக்குது அதே மாதிரி நம்ம டெலாகிராமில் ஸ்மால் லீக் டீம்ஸ் கொடுக்குறோம் அது லாஸ் ஆகும் சம்டைம்ஸ் தொடர்ந்து லாஸும் ஆகும் ஸோ தயவு செஞ்சு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா என்னோட தாட் அந்த ஒரு டீம் மேக் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஐடியான்றது இருக்கும் ஸோ கிராண்ட் லீக்கில் பிரச்சனை இல்லை நம்ம கொடுக்குற ஸ்டார்ட் சண்டேஸை வச்சு மாற்றி ப்ளே பண்ணிக்கங்க அதுவும் ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க நம்ம கொடுக்குறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு ஸோ அப்படின்னா கூட நீங்கள் ஆப்போசிட்டாக கூட வீடியோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க அதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஏன்னா எல்லா மேட்சுமே அப்படி நடக்க போகிறது இல்லை அந்த ஆர் ஆர் கே கேஆர் மேட்ச்சில் அது வந்து மாறுச்சு ஸோ அதை நானும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நிறைய அடித்தாலும் இப்போ பட்லருமே வந்து ஹிட் பண்ணா ரெண்டு பேருமே ட்ரீம் டீமே கேப்டன் எக்ஸ் கேப்டனாக வந்தாங்க அதில் நான் மாற்றி தான் சொல்லியிருந்தேன் பட் மற்ற ஒரு சில மேட்சஸில் இருந்த ஏன் சுக்மின் கில் அவுட் ஆவார்னு கூட நான் சொல்லியிருப்பேன் அது நடந்துருந்துச்சி முன்னாடியே ஸோ சொல்றதுன்றது எப்படி வேணால் சொல்லலாம் நான் வெளிப்படையாக வந்து சொல்கிறதுனால அது உங்களுக்கு டேரெக்டாக படுது ஸோ அப்படியே மேலோட்டமாக நான் சொன்னேன்னா நானும் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுற தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அது ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ஆகுது ஸோ புரிஞ்சுக்கங்க ஃபேண்டசியில் வின்னு இருக்கும் எல்லாமே மாற்றி நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிஃப்ட் பண்ணால் நானே டெய்லியும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் ஸோ வீடியோஸே நான் போஸ்ட் பண்ண தேவை கிடையாது அதை புரிஞ்சுக்கங்க ஏன்னா ஃபேன்டஸில் எப்படி வேணால் வந்து மாறும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருனாலையுமே கெஸ் பண்ணவும் முடியாது மாறி மாறி வரும் முடிஞ்சளவுக்கு என்னோட தான் நான் கொடுக்குறேன் உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்க தான் நான் எப்போயுமே இருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹெட் ஹெட்டுன்னு ஹெட்னு பார்த்தோம்னா பதினஞ்சு முறை பஞ்சாப்பும் பதினாறு முறை வந்து எம்ஐம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ குபேரா வேண்டேஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது எதுக்காண்டி சொல்கிறேன்னா ஜிஎஸ்டி ஆஃபர்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம் முன்னாடி ஜிஎஸ்டி ஆஃபர் கிடையாது ஸோ ஜிஎஸ்டி ஆஃபர் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறத நம்பர் ஒன் ஆப் இந்த ஆப் தான் கம்மியான ப்ரைஸுமே இவங்க தான் வந்து எடுக்கிறாங்க என்ட்ரி ஃபீஸ்மேவும் ஸோ பெஸ்ட் ஆப்பு எத்தனையோ ஒரு பிளேயர் செலக்ட்ஷன் ஆப் வந்தாலும் நான் ஒரு நாள் கூட வேறு ஆப்பை பற்றி நான் சொன்னதே கிடையாது குபேரா மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் ப்ளே பண்ணுறவங்க ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி பிளேப்பா கரெக்டாக நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா சூப்பராக இதில் வின்ன்றது எடுக்கலாம் இன்ஸ்டால் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க டூ கே ஃபேண்டஸின் ஃபரோடய பயன்படுத்திக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனோம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ்ன்றது எடுத்துருக்கோம் அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம் உள்ளே வந்து பாருங்கள் ஸோ ஃபேப்லாம் நான் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணிங்க அதேமாதிரி டியோ குபேரா ஃபேன்டசி அதுக்கான வின்னிங்ஸும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஜஸ்ட்டு ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும் குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணுவாங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டூ கே ஃபேண்டாசின் ரஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு ஸோ நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க அதான் நான் சொல்கிறது ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா புரிஞ்சுக்கோங்க ஃபேண்டாசியில் வின் இருக்கும் லாஸ் இருக்கும் கிராண்ட் லீக்கெலாம் நீங்கள் பத்து பதினஞ்சு டீம் கூட மேக் பண்ணிக்கலாம் பட் ஸ்மால் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும் அதனால் அது விண்ணலாசம் வந்து சகஜம் தான் வேணால் அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்க எப்படி வந்து ப்ளே பண்ணணும் நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம் இதை பார்த்து கூட தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டலக்ராமில் ஃபஸ்ட் ஆஃப் இந்த கிரவுண்டில் நடந்த இந்த சீசனில் மூணு மேட்ச் ஸோ இப்போ தான் வந்து இதான் நியூ கிரவுண்டு எல்லாமே வந்து மாற்றியிருக்காங்க வரிசையாக அந்த மூணு மேட்சில் என்னென்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம் இதை வச்சு ஒரு அன்லைசன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு மேட்ச்சு நூற்றி ரெண்டு வந்து அடிச்சிருக்காங்க அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு எத்தனை விக்கெட்ஸ் போயிருக்கு எப்படி விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க பவுலர்ஸ்னு பாருங்கள் அப்போது இந்த மேட்ச்சில் பவுலிங்க்கு டாமினேஷன் பண்ணி பவுலிங்க்கு ஃபேவரான டீம் தான் வந்து கண்டிப்பாக பவுலர்ஸ் தான் வந்து பெரிய பாயிண்ட்ஸ்ன்றதை எடுத்திருப்பாங்க அப்போ இது பவுலிங்க்கு ஃபேவரான ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கு அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ஒம்பது விக்கெட்டு நூற்றி ஏழு ஆறு விக்கெட்டு இங்கே நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒம்பது விக்கெட்டு நூற்றி எண்பது ஆறு விக்கெட் ஸோ அப்போ சராசரியாக அந்த கிரவுண்டில் நடந்திருக்குன்னா ஓரளவுக்கு பேட்டர்ஸ் அடிச்சிருந்தாலுமே பவுலர்ஸும் ரெண்டுலேருந்து மூணு விக்கெட்ன்றது எடுத்திருக்காங்க ஸோ பியூரா பேட்டர்ஸை மட்டும் வச்சு நம்ம இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணக்கூடாதுன்றது ஒரு உதாரணம் கண்டிப்பாக பவுலர்ஸ் ப்ளஸ் பேட்டர்ஸ் ரெண்டு பத்தியுமே நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும் ஈக்குவலாக தான் போயிருக்கு ஏன்னா சிக்ஸ் டு நைன் விக்கெட்ஸ் சரியாக சராசரியாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க பவுலர்ஸ் அப்போ ரெண்டுலேருந்து மூணு விக்கெட் பவுலர்ஸ் எடுக்கிறாங்க பேட்டர்ஸ் நாற்பது ரெண்டு ஐம்பது மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விக்கெட் மட்டுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் ஃபேவராக இருந்திருக்கு சப்போஸ் இதே ட்ராக்கை யூஸ் பண்ணால் கொஞ்சம் பாலர்ஸாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த ரெண்டு ட்ராக்கை யூஸ் பண்ணால் நீங்கள் பேட்டர்ஸாக அதிகமாக எடுத்துக்கோங்க இதில் பெர்ஃபார்மன்ஸ் பேஸுடு நம்ம வந்து பார்த்தோம்னா கேசவ் மகாராஜ் லெஃப்டா மார்த்தராக்ஸ் ரெண்டு விக்கெட் ஆவேஷ்கான் ரெண்டு விக்கெட் ஸோ இது வந்து ஆப்போசிட் டீம் இதில் பார்த்தோம்னா அசுடோ சர்மா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு அதேமாதிரி இங்கேயும் அசுடோ சர்மா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கிடைக்கிற எல்லா சான்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருக்காரு ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருப்பார் ஹை கிராண்ட் லீக்ல கண்டினியூ பண்ணுவார் ஒரு ரிங்கு சிங் மாதிரி இந்த சீசனில் இவர் தான் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க ரபாடா டூ விக்கெட்ஸ் சாம் கரன் டூ விக்கெட்ஸ் அதேமாதிரி நீங்கள் அஸ்தீப் சிங் டூ விக்கெட்ஸ் அஸ்தீப் சிங் ஃபோர் விக்கெட்ஸ் ஹர்ஷர் பட்டேல் டூ விக்கெட்ஸ் ஹர்ஷர் பட்டேல் டூ விக்கெட்ஸ் ஹர்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் இந்த கிரௌண்டில் ஹர்ஷர் பட்டேல் விக்கெட் எடுக்காத மேட்சே இல்லை மாதிரி அஸ்தீப் சிங் ரெண்டு மேட்சில் விக்கெட் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட்டு சாம் கரனும் ரெண்டு ரெண்டு விக்கெட்ன்ற மாதிரி நாலு விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு ஸோ ஓவரால் இந்த அவங்களோட மீடியம் பேசர்ஸ்க்கு எல்லாமே நல்ல விக்கெட்டுன்றது இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு ஹெட் டு ஹெட் பேட்டர்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே தெளிவான ஐடியா கிடைக்கும் இன்னொன்று முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண பாயிண்ட் என்னென்னா நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த மூணு மேட்ச்லையுமே ஒரு சராசரியானது ஒன்று இருக்கும் ஸோ டாப் ஆர்டர் டாப் ஆர்டரில் யாருமே வந்து பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் போகலை அதே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மிடில் ஆர்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி சசாந்த் சிங்கு அடுத்து சாம் கரண் அதுக்கப்புறமா இங்கே வந்து அசுதோ சர்மா இந்த மாதிரி மிடில் ஆர்டர் ஒரு ஒன் டவுன் டூ டவுன் த்ரீ டவுனுக்கு மேலே ஓப்பனர்ஸை தவிர்த்து வரவங்க ஒரு நல்ல ஸ்கோருன்றதை அடிச்சிருக்காங்க ஸோ அதையும் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு உங்கள் டீம்ஸை மேக் பண்ணுங்கள் கடைசியாக அந்த டீம் மூ ரெண்டு டீமு பிட்வீன் ஆன ஒரு மூணு மேட்ச் நாலு மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு வந்து நம்ம பார்ப்போம் அதுலேயும் ஒரு சில ஐடியா கிடைக்கும் லியான் விங்ஸ்டன் ஒரு க்ளிக்காக இருக்கார் ஜிதேஷ் சர்மா லோ பிரசன் எஜி தான் கண்டிப்பாக இருப்பார் அஸ் ஹஸ்தீப் சிங்க் ஒரு விக்கெட்டு அதேமாதிரி ஹஸ்தீப் சிங்கு ஃபோர் விக்கெட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் டக்கு பட் இந்த மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு நாற்பத்தி மூணு ஸோ கிட்டத்தட்ட மூணு மேட்ச்சுமே வந்து கிளிக்காயிருக்காரு சூரியகுமார் யாதவ் போன மேட்ச்சுமே சூரியகுமார் யாதவ் ஃப்ளாப்பு அப்போ இந்த மேட்ச் பயங்கரமான ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க சான்ஸ் ஹையாகவே இருக்கும் அதேமாதிரி ஈசான் கிசான் ஒரு மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு மேட்ச்சு இப்போ இவங்களோட பவுலிங்கில் பார்த்தோம்னா ஜஸ்பீர் பும்ரா ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு மற்றபடி பேட்டர்ஸ் தான் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே இவங்களோட டீமில் பார்த்தோம்னா சாம் கரன் ஒரு மேட்ச் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு மேட்ச்சில் இந்த சைடில் உங்களுக்கு தவான் எழுவது தவான் முப்பது ஸோ தவான் ஒரு லோக ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேக் கொடுத்தா எதிர்பார்க்கலாம் கிட்ட ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர் ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் ஒரு பெரிய டீம் கூட ஆடுறப்போ நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஆள் பார்த்தோம்னா சூர்யகுமார் யாதவ் டேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ கேப்டன்சி கொடுத்துக்கங்க பேட்டல்ஸ்னு பார்க்குறப்போ ரபடார் ரோஹித் சர்மா பேட்டல் இருக்கும் ஸோ நம்ம உள்ளே பார்க்குறப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இப்போது எம்ஐயோட லோன் பார்ப்போம் செப்பரட் ஒரு மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிணாரு அதுக்கப்புறம் பவுலிங்லேயும் பெரிய ரவுட் எதுவும் இல்லை பேட்டிங்லேயும் சான்ஸ் கிடைக்கல இப்போது ஹர்திக் பாண்டியா ஓவர் போட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கு காரணம் என்னன்னா நிறையா நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க நியூஸ்னால் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஹர்திக் பாண்டியா ஓவர் போட்டால் தான் அவரை வேர்ல்டு கப் டீம்லேயே எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கதாக சொல்கிறாங்க அதனால் ஹர்திக் பாண்டியா ஓவர்ஸ் வீசுறாரு அதில் எப்படியோ லக்கில் ஒன் ஆர் டூ விக்கெட் டெத்தில் போட்டு கூட விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் அவரை விக்கெட் டேக்கிங் பவுலர் மாதிரி அவர் காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அது அது எப்படியோ நமக்கு டபுள் ஆப்ஷன் கிடைக்குது ஒரு சேஃபஸ்ட்டு கேப்டன் கேப்டன் சாய்ஸாக கிடைக்கிறார் நீங்கள் எம்ஐக்கு ஃபேவராக போடுறீங்க அப்படின்னா சூரியகுமார் ஏதாவது ஒரு விசியாக போட்டு கேப்டனாக ஹர்திக் பாண்டியா போட்டால் கூட இன்னுமே பெட்டராக இருக்கும் ஸோ நல்ல கேப்டன்ஷிப்பென் சாய்ஸ் இந்த மேட்சுக்குன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே சூர்யகுமார் யாதவ் அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த நாலு பேர் டீசண்டான ஆப்ஷன் ஏன் இசான் கிசான் டவுட்டுனா அஸ்தீப் சிங்க்கு எதிராக தொடர்ந்து அவுட் ஆயிருக்காரு அதையும் கொஞ்சம் பார்க்கணும் அதேமாரி இந்த டாப் ஆர்டர்லேயுமே இந்த கிரவுண்டில் பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை கொஞ்சம் அவுட் ஆயிருக்காங்க அந்த சைடில் சாம் கரன் அதுக்கப்புறம் ரபாடா அவங்களாம் வீசுறப்போ ஏதாவது ஹிட் பண்ண போய் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சுன்னா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் பட் அவருமே நல்ல ஆப்ஷன் தான் மற்றபடி இங்கே ரோஹித் சர்மாவுக்கு எதிராக லெஃப்டாக மாற்ற பவுலர்ஸ் வந்து நல்லா வீசி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ரபாடாக்கு எதிராக பேட்டல் இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிக்குங்க என்னோட கருத்து ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் பும்ரா அந்த மூணு பேர் நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி பியூச் சாவலாக உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பேட்டல் சொய்சாக பார்க்குறப்போ பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்ஸ் நிறையா பியூச் சாவலா தான் விக்கெட் எடுத்திருக்காரு ஷேயாஸ் கோபாலை பெஞ்சில் வச்சுட்டு பியூச் சாவாக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க சேசிங்கில் நீங்கள் எப்பயும் டிம் டேவிட்ட எந்த க்ரௌண்டாக இருந்தாலும் யாருக்கு எதிரானாலும் கேப்டனைஸ் கேப்டனாக ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் அந்த இனிஷியல் விவீங்களில் இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆயிடுவாங்கன்னு கான்செப்ட் போட்டால் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு ஐம்பது ப்ளஸ் போவார் அப்புறம் மேட்ச் கடைசியில் இவங்க ரெண்டு பேர்த்திட்ட நிற்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்து கேமை எடுத்துகிட்டு போவாங்க ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் அப்போ லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கா தான் டிம் டேவிட்டுமே வந்து இருப்பார் இப்போ நல்லா ஆப்ஷன்ஸாக நமக்கு கிராண்ட் லீக்ஸில் அமையும் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு கேப்டனைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணுங்கள் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்கா இப்போ கோட்சி வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு அதுக்கு மேலே ஒரு விக்கெட்டே எடுக்கிறார் அந்த சீசனில் செகண்ட் போல் பண்ணுறப்போ அதிக விக்கெட்ஸே எடுத்தார் அந்த லாஜிக் போகிறவங்க இப்போ நபி வந்து லெஃப்டனண்ட்ஸ்க்கு எதிராக விசி விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் கீழே தான் நபி இருப்பார் அப்படிங்க கோட்சியை ட்ராப் பண்ணி கூட அந்த இடத்துல நபி எடுத்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றது அதிகமாக இருக்கும் ஹை ரிஸ்கான கிராண்ட்லீக்கில் ட்ரை பண்ணுறப்போ சேம் இந்த டாப்பில் அவுட் ஆவாங்கன்ற போடுறப்போ நீங்கள் திலக்க வருமானே ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் மற்றபடி சேஃப் ஆப்ஷன் சேஃப் பிக்கில் இசன் கிசன் சூரியகுமந்த மூணு பேரும் ஹர்திக் பாண்டியா கோட்சி பும்ரா இவங்க எல்லோரும் சேஃப் பிக்கு பட் லாஜிக்கில் நீங்கள் போனால் கோட்சிக்கு பதிலாக அந்த இடத்துல நபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பியூச்சர் அவ்வளோவா ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் டாப் ஆர்டர் காலியாகவும் ஒரு டீம் செட் பண்ணால் அதில் நீங்கள் இங்கே ஃபேவரா திலக்கோரமாக ட்ரை பண்ணுங்கள் டீம் டேவிட்ட சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன் டெத்தில் பவுல் பண்ண போகிறது ஹர்திக் பாண்டியாவும் பும்ரா தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க கோட்சி பவுல் பண்ணுவார் பட் விக்கெட் எடுக்க முடியல செகண்ட் போல் பண்ணுறப்ப விக்கெட் எடுக்கிறேன் பட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் டெத்திர போல் பண்ணுறதுனால ஏதாவது கிராண்ட் கிராண்ட்லிக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவருக்கு பகன் அபியை கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓவரால் பார்த்தோம்னா இங்கே யார் யார் பால் பண்ண போகிறா அப்படின்னா ஹஸ்தீப் சிங் வந்து இனிஷியல் ஹோர்ஸ் பவுல் பண்ணுவார் சிக்கந்தர் ராசா அப்படின் லியாம் லிங்ஸ்டர் ரெண்டு பேர் யாராவது ஆடுவாங்க இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ரபாடாவோட ஹையஸ்ட் பேட்டில்ஸ் விக்கெட் டேக்கிங்மே எதிர்பார்த்தம்னா எம்ஐக்கு எதிராக தான் இருக்குது அதேமாதிரி பேட்டில்ஸும் இல்லாமல் சராசரி விக்கெட் டேக்கிங் பார்த்தோம்னா அதில் ஹர்ஷர் பட்டேலோட விக்கெட் டேக்கிங் தான் எம்ஐக்கு எதிராக அதிகமாக இருக்குது அஸ்தீப் சிங்கோட பேட்டில்ஸ் வந்து எம்ஐக்கு எதிராக அதிகமாக இருக்குது ஸோ அந்த மூணு பேரோட டாப் கிளாஸ் பவுலிங்குமே அட்டாக் பண்ணோம் அப்போது மேபி டாப்பில் ஃபெயிலியர் ஆகலாம் அதில் ஃபெயிலியர் ஆனால் மிடில்ல வரலாம் இது வந்து எல்லா டீம்லேயுமே நீங்கள் செட் பண்ணணும் இல்லை ஒரு சில டீமில் செட் பண்ணிக்கோங்க தவான் கேமை எடுத்துகிட்டு போகலாம் ஜானி பர்ஸ்டோ அந்த கிரவுண்டில் ஃபுல்லாக ஃப்ளாப்பு அதே மாதிரி சிம்ரன் சிங் இந்த கிரவுண்டில் ஃபுல்லாக ஃப்ளாப்பு அடுத்து லியம் லிங்ஸ்டோனோ ஷாம் கரனோ கேம் எடுத்துகிட்டு போனாலும் ஓரளவுக்கு போய் முடிஞ்சால் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த சசாந்த் சிங்கு அஜ்ரோ சர்மாவெலாம் ஒரு சேசிங் வரப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹர்பிரிட் பிளார் ஃபார்ம் டவுனாக இருக்குது விக்கெட் எடுக்க முடியலை ஸோ விக்கெட் கீப்பிங்கில் நீங்கள் கிஷான் கிஷான் ஜானி பர்ஷோலாம் கட் பண்ணால் ஏதாவது ஒரு சில டீமில் ஜித்தே சர்மாவும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா அவர் வருவார் ஒரு ரெண்டு சிக்ஸோ ஒரு ஃபோர் அடிப்பார் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்னு ஒரு ரெண்டு பாய் கேட்ச் பிடிச்சா பாயிண்ட் வரும் இப்படி தான் அவரோட மூவ் இருந்துருக்கு ஸோ டெத்தில் போல் பண்ண போகிறது ஹர்ஷர் பட்டேல் தான் நோ டவுட்டு பேட்டல் அதிகமாக இருக்குது ஜிஎல்ல கேப்டனைஸ் பண்ணால் கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த மேட்ச்சுக்கு அந்த அளவுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது ரபாடா ஸோ பேட்டல் அதிகமாக இருக்குது பட் இந்த க்ரௌண்டில் விக்கெட்ஸ் கம்மியாக எடுத்திருக்காரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக சாம் கரனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நீங்கள் ஹர்ஷர் பட்டேலில் ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்கள் அதையும் ரன் போனாலும் போனால் தான் விக்கெட் எடுத்தாலும் எடுத்தது தான் ஸோ தவான் ஆடினார்னா ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கு டீசண்டான ஒரு கேப்டன்ஸ் கட்டமை சாய்ஸ் சப்போஸ் அவர் ஆடலை அப்படின்னா ஆதித்யா டைடே வந்து ஆடுவார் இங்கே பெஸ்ட் கேப்டன்ஸ் கேப்டனில் சூரியகுமார் ஏதோ ஹர்திக் பண்டியா பும்ரா இங்கே பெஸ்ட் கேப்டன்ஸ் கேப்டன் ஜெய்சில் டீசென்ட் ஆப்ஷன்ஸு சாம் கரண்ட் லியாம் மில்லிங்ஸ்ல ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு ஆப்ஷன் ஃபஸ்ட் போல் பண்ணால் ஹர்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணுங்க ஜிஎல்ல சிக்கர் தவான் ரபடா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சைடில் கிராண்ட் லீக்ஸில் ஹை ரிஸ்காக ட்ரை பண்ணுறவங்க செகண்ட் பால் பண்ணால் கோச்சியை ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வேணால் சப்பர்டு நபி ஏதாவது ஹை பிக்கான பிளேயருக்கு பதிலாக ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ டாப்பில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க ஸோ நம்பிக்கை எந்த அளவுக்கு ஓவர் கிடைக்குன்றதும் ஒரு டவுட்டு இருக்குது கொடுப்பாங்களா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல அதேமாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க லியாம் லிங்ஸ்டன் ஆடினா அவர் வீசுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்குது ஸோ சாம் சப்போஸ் தவான் ஆடலை சாம் கரன் ஆடுறாரு சாம் கரன் கேப்டன்ஷிப் பண்ணால் லியாம் லிங்ஸ்டனுக்கு ஓவர் கொடுப்பார் ஏதாவது லக்கில் லியாம் லிங்ஸ்டன் ஒரு விக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு முப்பது ரன் அடிச்சிட்டா கூட டீசெண்டான ஆப்ஷனாக மாறிடுவார் ஸோ அதனால் லியாம் லிவிங்ஸ்டன் சாம் கரன் ஆனால் ஓவர் கொடுப்பார் சாம் கரன் கேப்டனாக இருந்தால் ஓவர் கொடுப்பார் தவான் கேப்டனாக இருந்தால் ஓவர் தரமாட்டார் இதுதான் லாஜிக்கு ஸோ பார்க்கலாம் டிஃபரென்சியல் பிக்கா பியூ சாவலா செகண்ட் சேசிங்கில் டிம் டேவிட்டும் இங்கேயே ஹை டிஃபரன்ஷியல் பிக்கா சேசிங்கில் சசாந்த் சிங்கும் அதுக்கப்புறமா ஒரு ஜிதேஷ் சர்மாவை அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து இது பண்ணலாம் சிம்ரன் சிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றது டவுட்டு தான் அந்த அளவுக்கு வந்து ஆட வைக்க மாட்டாங்க ஸோ பார்ப்போம் ஸ்டார்ட்ஸ் பார்த்தா ஐடியான்றது கிடைக்கும் சாம் கரன் பார்த்தோம்னா வென்யூவில் மூணு மேட்ச்சில் நாலு விக்கெட் தொண்ணூற்றி மூணு ரன்னு லியாம் லிவிங்ஸ்டன் ரெண்டு மேட்ச் ஆடி இருக்கார் கிரௌண்டில் ஐம்பத்தொம்போது ப்ளஸ் ஒரு விக்கெட் ஹெட்வேர்டில் நாலு மேட்ச்சில் தொண்ணூற்றி ஆறு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் சிக்கர் தவான் வென்யூவில் ரெண்டு மேட்ச்சில் முப்பத்தி ஆறு ஹெட்வேர்டில் இருபத்தெட்டு மேட்ச்சில் தொள்ளாயிரத்தி ஆறு ரன் ஸோ பேர்ஸ்டோ மூணு மேட்சில் வென்னியூவில் இருபத்தி நாலு ஹெட்டுகர்ட் ஓரளவுக்கு ஆடி இருக்காரு ஜிதேஷ் சர்மா வென்யூலில் மூணு மேட்ச்சில் ஐம்பத்தி ஏழு சிங் பார்த்தோம்னா வென்யூவில் மூணு மேட்ச்சில் ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு கண்டிப்பாக பேட்டல்ஸ் இருக்கும் டாப்லர் கூட ரோஹித் சர்மாக்கு எதிராக ஹெட்ஹர்ட்டில் எட்டு விக்கெட்டும் ஹர்ஷா பட்டேல் வென்யூவில் அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ ஹெட்ஹர்டில் பன்னெண்டு மேட்ச்சில் இருபத்தோரு விக்கெட் எடுத்திருக்காரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரு ஒரு டீமுக்கு எதிராக எம்ஐ கெதிராக இவரும் ஒருவர் தான் இவரும் டீசெண்டான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கார் வெனியூவில் நாலு விக்கெட் எடுத்திருக்காரு ரபாடா ஹெடுவெட்லையும் டீசெண்டான ஒரு ரெக்கார்டுன்றது இருக்குது ரோஹித் சர்மா ஹெடுவேட்டில் பார்த்தோம்னா இருபத்தி ஒம்பது மின்ஸில் எண்ணூற்றி பன்னெண்டு ரன்ஸு ஸோ எயிட் ஒன் டூ சூரியகுமார் யாதவ் செவன்டீன் மேட்சஸில் ஃபோர் டூ செவன் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு பும்ரா ஃபிஃப்டீன் மேட்சஸில் டுவெண்ட்டி விக்கெட் லாஸ்ட் மேட்ச் பும்ரா விக்கெட் எடுக்கலாம்னு நிறைய பேர் யோசிக்கலாம் பட் இந்த மேட்ச் சடனாக ஒரு மூணு விக்கெட் எடுக்கக்கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் தவான் ஃபியூச்சா அவலாவுக்கு எதிராக டூ டைம்ஸ் விக்கெட்டை கொடுத்துருக்காரு லியாம் லிவிங்ஸ்டன் செப்பாடுக்கு எதிராக மூணு டைம் அவுட்டு பும்ராக்கு எதிராக ரெண்டு டைம் அவுட்டு அதே மாதிரி சாம் கரன் ஹர்திக் பாண்டியா ரெண்டு டைம் பும்ராக்கு ரெண்டு டைம் அவுட்டாக ஆயிருக்காரு ரோஹித் சர்மா ரபாடாவுக்கு த்ரீ டைம்ஸ் ப்ளஸ் அந்த சைடு அஸ்தீப் சிங்கோ ஒரு சாம் கரனோ லெஃப்ட் ஆர்ம் சீம் எடுத்துகிட்டு வந்தால் அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகல் இருக்கும் அஸ்தீப் சிங்க்கு எதிராக இசான் கிசான் அவுட் ஆயிருக்காரு ஹர்ஷர் பட்டேல் ஒரு டைம் வந்து விக்கெட்டை எடுத்திருக்காரு ரபாடா சூர்யகுமார் யாதவ டூ டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ கிராண்ட்லிக்கில் ரபாடாவை ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன்ஸ் கேப்டனாக திலக்கோரமாக ஹர்ஷா பட்டேலும் ஹர்தீப் சிங் ஒரு டைமும் இங்கே பார்த்தோம்னா ஹர்ஷா பட்டேல் கட்டார்ஸ் போட்டே ஹர்திக் பாண்டிய ஒரு டூ டைம்ஸ் தூக்கியிருக்காரு அதே மாதிரி இங்கே டிம் டேவிட்டியும் ஹர்ஷா பட்டேல் சாம் கருன்னு விக்கெட் எடுத்திருக்காங்க செப்பாட் சாரி ஹர்ஷா பட்டேல் செப்பாட டூ ஒன் டைமும் லியாம் விங்ஸன் ஒன் டைமும் விக்கெட்ன்றதை எடுத்திருக்காங்க பேட்டல் வைஸாக பார்க்குறப்போ நல்லாவே வந்து பஞ்சாபோட பவுலர்ஸ் பேட்டல்ன்றதை வச்சுருக்காங்க விக்கெட்டு எடுத்திருக்காங்க ஸோ சேஃப் ஆப்ஷனாக தான் நான் கேப்டன்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதுவே சூரியகுமார் யாரு ரோஹித் சர்மான் கூட போகலாம் லியாம் லிமிங்ஸுன்னு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த மூணு பவுலர்ஸுமே வந்து எடுத்துகிட்டு மும்ராவை மட்டும் இங்கே எடுத்துருக்கேன் நீங்கள் கோர்ச்சி வேணால் எடுத்துக்கோங்க கோச்சி செகண்ட் பவுல் பண்ணால் நல்லா வைக்க எடுத்துக்காரு ஹை கார்ட் பிக்கா டிம் டேவிட்டு அடுத்து பார்த்தோம்னா பவுலிங்கில் கோட்சி ஆவலா அவ்வளோ ஆவலா இந்த மாதிரி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி எடுத்து எடுத்துப்பாருங்க ஃபேப்ளான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிங்க நீங்கள் இதில் யார் வின் பண்ணுவான்றதை ட்ரேட் பண்ணியும் ப்ளே பண்ணலாம் ஸ்மால் லீக்கும் பெஸ்ட்டான ஆப்பை ஈஸியாக ஸ்மால் லிக்கில் நீங்கள் ஜெயிக்கலாம் ஓரளவுக்கு லாஜிக்கலாக யோசிச்சா போதும் பெரிய அளவோட காம்படிஷன் இருக்காது டூ கே டெகன் ட்ராஃப்டோட பயன்படுத்திங்கன்னா ஜிஎஸ்டியே கிடையாது அவங்களே வந்து அதை அஃபீஸியெலாம் வந்து போஸ்டராக போட்டிருக்காங்க நைட் டைமில் வித்ட்ரா பண்ணி பாருங்கள் டிடிஎஸ்மே வந்து பெரிய அளவில் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டலக்ராம் ஜாயின் பண்ணிங்க டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்குது